நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது முதல் குரங்கே தமிழ் குரங்கு அப்படிங்கிற இந்த தொடரினுடைய மூன்றாவது பகுதியில் நம்ம இருக்கோம் முதல் ரெண்டு பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆதி மனிதர்கள் பல்வேறு வகையான கற்கால கருவிகளை பயன்படுத்தி இருந்தாலும் அதில் சில்லு கருவிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நெவாசியன் கருவிகளை பயன்படுத்தின மனிதர்கள் வந்து ஹோமோசேப்பியன்ஸ் தான் அதற்கு முன்னாடி இருந்த மனிதர்களில் இருந்து ஹோமோசேபியன்ஸை பிரித்து காட்டக்கூடியது அந்த சில்லு கருவிகள் தான் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுனதை பற்றி பார்த்தோம் அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் கிடச்ச அந்த சில்லு கருவிகள் மற்றும் தடயங்களை வச்சு ஆப்பிரிக்காவில் ஹோமோசெப்பியன்ஸ் மனிதர்கள் வந்து ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தார்கள் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுனதையும் அதே காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த ஆய்வாளர்கள் தமிழகத்தில் கிடச்ச அந்த ஹோமோசெப்பின்ஸ் ஆயுதங்கள் வந்து சுமார் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் தான் பழமையானதாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால ஆப்பிரிக்காவில் ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஹோமோசிப்பியன்ஸ் மனிதர்கள் பின்னாடி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அவங்க இந்த மண்ணில் தோன்றல ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த மனிதர்கள் தான் இந்தியா உள்ளிட்ட உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவினார்கள் இதுக்கு வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து வெளியேறுதல் கோட்பாடு அப்படின்னு ஒரு பெயர் வைக்கப்பட்டது அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம பார்த்தோம் ஆனால் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொன்ன அந்த கோட்பாட்டை பற்றி நம்ம பார்க்குறப்போ இந்திய ஆய்வாளர்கள் அதாவது மிக குறிப்பாக சொல்லணும்னா வட இந்திய ஆய்வாளர்கள் இந்த கோட்பாட்டை மறுக்கவே இல்லை பொதுவாக வந்து ஒரு நாட்டுக்கிட்டக்க வந்து உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்தேறிகள் அப்படின்னு ஒரு கருத்தியலை முன்வைக்கிறப்போ அந்த நாட்டினுடைய அரசாங்கமும் ஆய்வாளர்களும் அதை வந்து மறுக்கும் உதாரணமாக நம்ம சீனாவை பார்த்தோம் அப்படின்னா சீனா வந்து இந்த கோட்பாட்டை மறுத்தாங்க ஆனால் இந்திய ஆய்வாளர்கள் அந்த வட இந்திய ஆய்வாளர்கள் இந்த கோட்பாட்டை மறுக்கவே இல்லை அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரியர்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் கிடையாது அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற கோட்பாடு இருந்தது அந்த கோட்பாட்டை உடச்சி ஆரியர்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒருபோதும் அப்படி நிரூபிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஆரியர்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் அப்படின்னு நிரூபிக்க முடியாத இந்த சூழ்நிலையில் இந்த மண்ணுக்கு சொந்த மக்கள்னு யாருமே கிடையாது எல்லாரும் வந்தேர்கள் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஆரியர்கள் வந்து இந்த மண்ணினுடைய மக்கள் இல்லைங்கிறத மக்கள் மறந்துடுவாங்க அந்த பிரச்சனையை பற்றி பேச மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்தோடு வட இந்திய ஆய்வாளர்கள் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் அப்படிங்கிற கோட்பாட்டை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க உலகத்தின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களும் அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கிறதா இல்லையா அப்படிங்கிற வாய்ப்பு இருந்தது மற்ற நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பே கிடையாது அந்த நாட்டுடைய மக்கள் எல்லாம் வேற ஏதோ ஒரு பகுதியிலேருந்து வந்தாங்கன்றது ஏறத்தால நிரூபணமான ஒரு ஒன்றாக இருந்தது அப்படி இருக்கிறப்போ வாய்ப்பே இல்லாத நிலையில மற்றவங்களும் வாய்ப்பு இருந்தும் இந்தியர்களும் இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்ங்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கிட்ட இந்த சூழ்நிலையில பின்வந்த காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதலுங்கிற கோட்பாடு பல்வேறு இடங்களில் உடைய ஆரம்பிச்சது அந்த கோட்பாட்டுக்கு எதிரான அந்த கோட்பாட்டை தவறு என்று நிரூபிக்கக்கூடிய பல்வேறு ஆதாரங்கள் கிடைச்சது இன்றைக்கு தேதிக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்ங்கிற கோட்பாடு வந்து உலகத்தின் பல்வேறு நாடுகளாலேயும் மறுக்கப்படக்கூடிய ஒரு கோட்பாட்டாக இருக்குது அப்படி ஏன் வந்து இந்த கோட்பாடு மறுக்கப்பட்டது இந்த கோட்பாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் என்னென்னங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்தியாவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கருவிகள் கிடைக்கவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் உருவானது தான் இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் அப்படிங்கிற கோட்பாடு ஏன்னா அந்த கோட்பாட்டினுடைய அடிநாதம் என்ன ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹோமோசிப்பின்ஸ் ஆப்பிரிக்காவில் இருந்தாங்க ஆனால் இந்தியாவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அவங்க இருந்திருக்காங்க அதனால் ஆப்பிரிக்காவில் இருந்து சுமார் அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஹோமோசிப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதான் அந்த கோட்பாட்டினுடைய அடித்தளம் இப்படி இருக்கிறப்போ கெடுவாய்ப்பாக பீம்பெட்கா அப்படிங்கிற ஒரு பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது ஆனால் வரைபடத்தின்படி மலைக்கு கீழே இருக்கக்கூடிய தென்னிந்தியாவை சேர்ந்த பகுதி தான் இந்த பீம்பெட்கா அப்படிங்கிறது இந்த பீம்பேட்காங்கிற பகுதியில் ஒரு மிக முக்கியமான தொல்லியல் ஆதாரம் கிடைச்சது என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு லட்சத்து இருபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கற்கால மனிதர்கள் அதாவது ஹோமோசிப்பியன்ஸ் மனிதர்கள் இந்த இடத்துல வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது இத்தனை ஆண்டு காலமாக அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுக்கு முன்பாகத்தான் ஹோமோசிப்பியன்ஸ்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஹோமோசெப்பியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்த ஆய்வாளர்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரில அவங்க புதுசாக ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அந்த ஹோமோசெப்பியன்ஸ் வந்தது அப்படிங்கிறது பல்வேறு காலகட்டங்களில் நடந்தது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவும் ஹோமோசெபியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க ஆனால் அவர்கள் வெற்றிகரமாக வாழவில்லை அவங்க வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போயிட்டாங்க ஆனால் அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஹோமோசெபின்ஸ் ரெண்டாவது தடையாக வந்தாங்க இல்லைங்களா அவர்கள்தான் வெற்றிகரமாக பரவினார்கள் அதனால் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்கிற கோட்பாட்டின்படி அறுபத்தைந்தாம் ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்த ஹோமோசிப்பின் தான் நம்முடைய முன்னோரை தவிர ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பீம்பேத்காவில் வாழ்ந்தவங்க நம்முடைய முன்னோர் கிடையாது அப்படின்னு இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டவங்க நமக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க நாமளும் ஒரு வேளை அது உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை நம்பவும் ஆரம்பித்தோம் பல்வேறு நாடுகளும் இந்த விளக்கத்தை ஏத்துக்கிட்டாங்க ஆனா அடுத்ததாக இன்னொரு ஆதாரம் நமக்கு கிடைச்சது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுல ஆஸ்திரேலியா நாட்டில் மேட்ஜெட் பிபி அப்படிங்கிற ஒரு கொகையில ஹோமோசிபின்ஸ் மனிதர்களுடைய தடங்கள் கிடைச்சது இப்போ ஆஸ்திரேலிய கண்டத்தை பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து அதற்கு முன்பாக இருந்த நியான் தாலோ ஹோமோ எரக்டஸோ வேற எந்த மனிதனுமே போகல ஆஸ்திரேலிய கண்டத்துக்குள்ள காலடி வைத்த ஒரே மனித இனம்ங்கிறது ஹோமோசிபின்ஸ் மனித இனம்தான் அப்படி இருக்கிறப்போ அங்கே கிடைச்ச மனித எச்சங்கள்ங்கிறது ஹோமோசெபின்ஸினுடைய எச்சங்கள் தாங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த ஹோமோசெபின்ஸ் மனிதர்களுடைய எச்சத்தினுடைய வயது என்ன அப்படின்னு அவங்க கணக்கிட்டு பார்க்குறப்போ குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வின்படி சுமார் அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஹோமோசெபின்ஸ் மனிதர்கள் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது இதை ஏற்றுக்கிறதுல என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்ங்கிற கோட்பாட்டின்படி ஆப்பிரிக்காவிலிருந்து மக்கள் வெளியேறாங்க அப்படின்னா அவங்க வந்து வட இந்தியா வழியாக தென்னிந்தியாவுக்கு வந்து திரும்ப கடற்கரையோரமாக வெளில போயிட்டு அதற்கு பிறகு அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க அப்படின்னு அதனை காலமாக இருந்தாங்க அப்படி உண்மையாகவே நடந்திருந்தது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே ஒரு அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வந்திருக்கவங்க ஆஸ்திரேலியாவுக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு மூவாயிரம் ஆண்டுகள் கூடுதலாக ஆயிருக்கும் ஆனால் ஆஸ்திரேலியாவில் கிடச்ச அந்த ஹோமோஸ் எம்பிஸினுடைய எச்சங்களின் படி அவங்க அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்திருக்காங்க அப்போ அடுத்தது இன்னொரு கேள்வி வருது ஏங்க நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியேறுதுன்னு ஒரு கோட்பாடு சொல்கிறீங்க ஆனால் ஆஸ்திரேலியாவில் கிடச்ச இந்த மாதிரிகள் வந்து அந்த கோட்பாட்டை உடைக்குது அப்போ எப்படி வந்து நாங்கள் அதை ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறப்போ இப்போ வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியேறுதல் கோட்பாட்டை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க புதுசாக ரெண்டாவதாக ஒரு கதையை சொன்னாங்க என்ன கதைன்னா ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு குழு வெளியேறி இந்தியாவுள்ள வந்தாங்க இல்லைங்களா அந்த குழு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகல அதற்கு மாறாக ஆப்பிரிக்காவிலிருந்து ரெண்டு குழு பிரிஞ்சாங்க அதில் ஒரு குழு ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க இன்னொரு குழு இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு ரெண்டாவதாக ஒரு கதையை சொன்னாங்க இந்த ரெண்டாவது கதையையும் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்ங்கிற கோட்பாட்டு மேலே சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுக்க ஆரம்பிச்சுது இந்த தான் ஆசிய கண்டத்தை சேர்ந்த இந்தோனேஷியாவில் ஹோமோசேபின்ஸ் மனிதர்களுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த எச்சங்களை பார்த்தோம் அப்படின்னா இது சுமார் அறுபத்தெட்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது அதாவது அதிகபட்சம் எழுபத்தி மூன்றாயிரத்திலிருந்து குறைஞ்சபட்சம் அறுபத்தி மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையானது அதனால சராசரியா அறுபத்தெட்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொன்னாங்க அப்போ இந்தியாவுக்கு வந்த மனிதர்கள் வந்து அறுபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்களும் அறுபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக தான் போனாங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் மட்டும் எப்படி அறுபத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சது இந்த கேள்விக்கு ஒரு சரியான பதிலை ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியிடுதல்ங்கிற தேரிய சொன்னவங்களால சொல்ல முடியலை இந்த நிலைமையில் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியிடுதல்ங்கிற கோட்பாட்டுக்கு சமாதி கட்டுற மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு தொல்லியல் ஆதாரம் இஸ்ரேல் நாட்டில் கிடைச்சிது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வடக்கு மிலியா அப்படிங்கிற பகுதியில் ஹோமோசெப்பியன்ஸ் மனிதர்களுடைய கடவாய் பற்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சது இந்த கடவாய் பற்கள் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அப்போ இத்தனை காலமாக ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்கள்ல ஹோமோசெபியன்ஸ் மனிதர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரே பாதையாக போனாங்க அப்படின்னு அது கதை உடையுது அப்புறம் ரெண்டு பாதை அப்படிங்கிறாங்க அந்த ரெண்டு பாதையிலையும் சேராத வகையில் ஆசிய கண்டத்தை சேர்ந்த இஸ்ரேலில் மூன்றாவதாக ஒரு பழமையான ஒரு தொல்லியலட்சம் லட்சம் கிடைக்குது இந்த எச்சத்தை பார்த்த பிறகு ஹார்வார்டு பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இனிமே வந்து நம்ம அவுட் ஃப்ரம் ஆப்பிரிக்கா தேரியை வந்து சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் ஏற்றுக்க முடியாது அந்த தியரி சந்தேகத்திற்கு இடமான தியரி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி அவுட் ஃப்ரம் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கறதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறு வேறு வகையான சிக்கல்கள் வந்து ஏற்பட்டன பல்வேறு தரப்பினரும் அவங்க சொந்தமாக ஆய்வு பண்றப்போ இந்த கோட்பாட்டில் என்னென்ன ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இதுல தனிப்பட்ட முறையில் வந்து நான் வந்து கண்டுபிடித்த ரெண்டு ஓட்டைகளை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதில் முதலாவது ஓட்டை என்னென்னா இவங்க வந்து இருந்து வெளியேறுதல்ங்கிற ஒரு கோட்பாட்டை சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ ஆப்பிரிக்காவில் இருந்து ஆதி மனிதர்கள் வெளியேறி இந்தியாக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து நெடுஞ்சாலைகள் கிடையாது சாலைகள் கிடையாது காடுகளுக்குள்ள மனிதர்கள் வந்து நேரடியாக பயணிக்க முடியாது அப்போ ஆதி மனிதர்கள் எப்படி வந்து அந்த காலத்தில் பயணித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கடற்கரை ஓரமாகவே நடந்து வருவார்கள் அப்படி தான் அவங்களுடைய பயணம்ங்கிறது இருந்தது அப்படி பயணம் செஞ்சு வர்றப்போ அந்த மனிதர்களினுடைய தடயங்கள் அப்படிங்கிறதும் கடற்கரை ஓரமாக கிடைக்கும் இன்றைக்கி வந்து மனிதர்கள் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் கடற்கரையில் குப்பையை போடுறாங்க பிளாஸ்டிக்கை போடுறாங்க நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இந்த ஹோமோசிப்பின்ஸ் மனிதனுக்கும் ஒரு வினோதமான உணவு பழக்கம் இருந்தது என்னென்னு பார்த்தோம்னா கடற்கரை ஓரமாக நடந்து வர்றப்போ அவங்க சாப்பாட்டுக்கு அந்த கடற்கரை ஓரத்தில் ஒதுங்கிற அந்த கிழிஞ்சர்களை எடுத்து அதை உடச்சி சாப்பிடுவாங்க அது கூட்டமாக இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் வரைக்கும் கூட்டமாக இருக்கிறப்போ அந்த கிழிஞ்சலை உடச்சி சாப்பிட்டுட்டு அவங்க உடச்சி அந்த கிழிஞ்சலை எல்லாம் ஒரே இடத்துல குவியலாக போட ஆரம்பிப்பாங்க இப்படியாக அவங்க போடக்கூடிய அந்த குவியலுக்கு ஷெல் மிடன் அப்படின்னு பேர் அதாவது வந்து ஒரு சிப்பி மேடு வந்து அந்த இடத்துல உருவாகும் இந்த சிப்பி மேடை வச்சு தான் ஆதி காலத்தில் மனிதர்கள் எந்த பக்கம்லாம் நடந்தாங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இப்படிப்பட்ட அந்த சிப்பி குவியலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் அந்த குவியல் காணப்படுது ஆப்பிரிக்காவில் அந்த குவியல் காணப்படுது எரித்திரிய கடற்கரையில் அந்த குவியல் காணப்படுது ஆதி மனிதர்கள் நடந்த பல்வேறு பாதைகள்லேயும் இந்த குவியல்கள் வந்து கட்டாயமாக காணப்படுது ஆனால் ஆப்பிரிக்காவில் இருந்து வட இந்தியா வழியாக இந்த ஆதி மனிதர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா வட இந்திய கடற்கரையிலேயோ அல்லது தென்னிந்திய கடற்கரைகள்லேயோ இந்த சிப்பி குவியல் அப்படிங்கிறது காணப்படணும் ஆனா இதுவரைக்கும் நடந்த ஆய்வுகளின்படி அப்படிப்பட்ட ஒரு சிப்பி குவியலை கூட எந்த ஆய்வாளர்களாலையும் கண்டுபிடிக்க முடியலை இந்த சூழ்நிலையில வட இந்தியாவை சேர்ந்த ஆய்வாளர்கள் ஏற்கனவே வந்து ஆப்பிரிக்காவில இருந்து வெளியேறுதல்ங்கிற கோட்பாட்டை ஏத்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த கோட்பாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான கோட்பாடு எல்லாருமே வந்தீர்கள் அப்படின்னு சொல்லிடலாங்கிறதுனால அப்படி இருக்கிறப்போ இந்த சிப்பி குவியல் எங்கிற கேள்வி வந்து வட இந்திய ஆய்வாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குது ஐயோயோ ஆப்பிரிக்காவில இருந்து மக்கள் வரல அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்ப அவங்க இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடற்கரை ஓரமாக ஆதி மனிதர்கள் நடந்து வந்தாங்க பின் வந்த காலகட்டங்களில் இந்த கடல் வந்து உள்ளே வந்துட்டு அதனால் ஆதி மனிதர்கள் வந்த இருந்த சிப்பி குவியல்கள்லாம் கடலுக்குள்ளே போயிட்டு அப்படின்னா அவங்க ஒரு கருத்தை முன் வச்சாங்க நல்லா கவனிங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஆய்வாளர்கள் குமரி கண்டம் வந்து கடலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் வட இந்தியாவில் ஏற்றுக்கிறது இல்லை எயில் பட்டணம் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் சங்க காலத்துக்கு முன்னாடியே வந்து கடலுக்குள்ளே மூழ்கி போன ஒரு துறைமுகம் அந்த இருந்த எச்சங்கள் எயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மதில் சுவர் அப்படின்னு பேர் அந்த மதில் சுவரே இன்னைக்கு கடல்குள்ளே நம்மளால காமிக்க முடியும் அப்படி நம்ம அந்த மதில் சுவரை காமிச்சா கூட தமிழ்நாட்டில் ஒரு பகுதி கடலுக்குள்ளே போச்சு குமரி பகுதி வந்து கடலுக்குள்ளே போச்சு அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க பூம்புகாருங்கிற ஒரு பெரிய துறைமுகம் ஒரு நகரம் சோழர்களுடைய தலைநகரம் அது கடலுக்குள்ளே இருந்ததுக்கான தடயங்கள் வந்து நம்ம காமிக்கிறோம் அப்போ கூட கடலுக்குள்ளே வந்து தென்னகத்தினுடைய பகுதிகள் இருக்குன்றத அந்த வட இந்திய அளவர்கள் இல்லை குமரி கண்டத்தினுடைய கோட்பாடு அதாவது இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா குமரி நில கோட்பாடு அதாவது தமிழகத்தினுடைய ஒரு பகுதி குமரிங்கிற ஒரு பகுதி கடலுக்குள்ளே போயிட்டு அப்படிங்கிற கோட்பாட்டை எப்பெல்லாம் தமிழர்கள் சொல்கிறாங்களோ அப்போல்லாம் கடலுக்குள்ளே அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு போயிருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வட இந்திய ஆய்வாளர்கள்ட்ட போயிட்டு ஆதி மனிதர்கள் வந்த பாதை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்தியாவின் கடற்கரையோரங்கள்லாம் கடலுக்குள்ளே போயிட்டு அதில் அந்த பாதையும் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு வந்து ஒரு ஆய்வு தேவைப்படுது அப்படின்னா அந்த ஆய்வுக்கு எதிராக பேசுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஆய்வு தேவைப்படுதுன்னா அந்த ஆய்வுக்கு ஆதரவாக பேசுவாங்க தான் வட இந்திய ஆய்வாளர்கள் சொன்னாங்க அப்போ உண்மையாகவே வட இந்திய ஆய்வாளர்கள் சொன்ன மாதிரி ஆதி மனிதர்கள் வந்த பகுதியில் இருந்த அந்த சிப்பி குவியெல்லாம் கடலுக்குள்ளே போயிட்டா அப்படின்னு பார்த்தோன்னா கடலுக்குள்ளே போகலை அப்படி போகல அப்படின்னு நான் சொல்கிறதுக்கும் ஒரு வலுவான ஆதாரம் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரை பகுதி அப்படிங்கிற அந்த கடற்கரை பகுதி எப்போயாவது கடலுக்குள்ள போயிருக்கா அல்லது அது கடலுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடைபெற்றது இந்த ஆய்வில் யார் பங்கேற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடக பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆய்வாளர் ரவி கோரி செட்டர் அப்படிங்கிறவரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக மரபியலாளர் ஸ்டீஃபன் ஓபன் ஹைமர் அப்படிங்கிறவரும் தொல்லியலாளர் மைக்கேல் ஹஸ்லாம் அப்படிங்கிறவரும் சேர்ந்து மேற்கொண்ட ஒரு சர்வதேச தரத்திலான ஆய்வு இந்த ஆய்வினுடைய முடிவு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுல தி மைட்டிக் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ஆய்வு வெளியானது இந்த ஆய்வில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கடற்கரை பகுதி அப்படிங்கிறது கடலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த கண்டத்திட்டுங்கிறது எவ்வளவு சரிவா இருக்குன்னு பார்க்கணும் அது ரொம்ப சரிவா இருந்தா மட்டும்தான் அந்த கடற்கரை பகுதி வந்து கடலுக்குள்ள போகும் ஆனால் இந்த மேற்கு கடற்கரையோர பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மேற்கு கடற்கரையோர பகுதி வந்து அதிக சரிவான பகுதி இல்லை அதனால் இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரை பகுதிங்கிறது ஒருபோதும் கடலுக்குள்ளே போகலை அப்போ இந்த கடற்கரையோர பகுதியில் அந்த சிப்பி குவியலுங்கிறது காணப்படலை அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கலாம் ஒன்று ஆதி மனிதர்கள் இந்த பக்கமாக போகவில்லை ரெண்டாவது ஆதி மனிதர்கள் வேறு பகுதியில் போயிருக்கலாம் ஆனா ஆதி மனிதர்கள் இந்த பக்கம்தான் வந்தாங்க அவங்க சிப்பி குவியல் கடலுக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிங்கன்னா அது புவியியலுக்கு எதிரானது அப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வினுடைய முடிவு சொல்லக்கூடியது ஆக மொத்தத்துல இந்த மேற்கு கடற்கரையோர பகுதியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே ஆதி மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற கோட்பாடு போலியான கோட்பாடு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இன்னொரு கேள்வி வரலாம் உங்களுக்கு ஒருவேளை கடற்கரை ஓரமாக ஆதி மனிதர்கள் வரலங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தற்காலத்தில் இந்தியாவில் மட்டும் அவங்களுக்கு காட்டுக்கு நடுவில் ஒரு பாதை இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் வேறு எங்கேயுமே இல்லை ஒரு பேச்சுக்கு இந்தியாவில் மட்டும் அப்படி ஒரு பாதை இருந்ததுன்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த பாதை மூலமாகத்தான் வந்து ஆதி மனிதர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அவங்க கடற்கரை உரமாக வரல உலகம் முழுக்க கடற்கரை உரமாக போயிருந்தாலும் இங்கே மட்டும் அவங்களுடைய இயல்பை அவங்க மாற்றிக்கிட்டு அவங்க வந்து வரலாற்றுக்கு எதிராக அந்த பக்கமாக வரல வேறு பக்கமாக வந்தாங்க அப்படின்னு ஒரு கோட்பாட்டை முன்வைக்க முடியும்னு பார்த்தோம்னா அந்த கோட்பாட்டை நம்ம ஏற்க முடியாது அதுதான் ரெண்டாவது சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆதி மனிதர்கள் வந்து இருந்து வட இந்தியாவுக்குள்ளே தான் முதல்ல வர்றாங்க பிறகு இந்திய மலையை கடந்து வந்து தென்னிந்தியாவுக்குள்ளே வர்றாங்க அதுதான் கோட்பாடுன்னு வச்சுக்கிட்டோம்னா வட இந்தியாவில் தான் ஹோமோசெப்பியன்ஸ் மனிதர்களுடைய பல்வேறு எச்சங்கள் அதிகமாக காணப்பட வேண்டும் வட இந்தியாவில் தான் அகவையில் மூத்த ஹோமோசெப்பியன்ஸ் எச்சங்கள்ங்கிறது காணப்படணும் ஆனால் நம்ம ஆய்வு எடுத்து பார்க்குறப்ப வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் ஹோமோசெப்பியன்ஸினுடைய எச்சங்கள் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ஹூன்ஸ்கி பைச்பல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கிடைக்குது அதே மாதிரி சோன் ஆற்றடை பள்ளத்தாக்கு அப்படிங்கிற பகுதியில் கிடைக்குது பீம்பேட்கா களத்தில் கிடைக்குது அத்திரம்பாக்கத்தில் கிடைக்குது இந்த அனைத்து தலங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பண்பு என்னன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே விந்திய மலைக்கு கீழே இருக்கு அதாவது தென்னிந்தியாவில் இருக்கு வட இந்தியாவில் ஹோமோசிப்பின்ஸ் மனிதர்கள் பல காலமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் கூட இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கல ஆக மொத்தத்துல ஹோமோசிப்பின்ஸ் மனிதர்கள் வந்த பாதையையும் காணும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளத்தையும் வட இந்தியாவில் காணும் அப்போ நம்ம வந்து அவுட் ஃப்ரம் ஆப்பிரிக்கா அல்லது ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதுங்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் மொழிக்கு எப்படி எழுத்து வடிவம் கிடச்சிது அப்படின்னு கேட்குறப்போ வட இந்தியாவில் பிராமின்னு ஒரு எழுத்து இருந்தது அந்த எழுத்து தான் தென்னிந்தியாவுக்கு வந்து தமிழ் பிராமி அப்படின்னு மாறிட்டு அப்படின்னு வட இந்தியாவலர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் கீழடி அகழாய்வு முடிவுகள் நமக்கு என்ன செய்தியை சொன்னது அப்படின்னா கிமு ஆறாவது நூற்றாண்டுலேயே தமிழ் மொழிக்கு வந்து வரி வடிவம் இருந்தது ஆனால் கிமு மூன்றாவது நூற்றாண்டில் தான் வடக்கில் வந்து நமக்கு வந்து கல்வெட்டுகள் காணப்படுது பிராமி எழுத்து காணப்படுது அப்போது தமிழ்நாட்டில் இருந்த தமிழி என்கிற அந்த எழுத்து வடிவம் வடநாட்டில் இருந்த பிராமியை விட ரொம்ப பழமையானது அப்படிங்கிற முடிவு நமக்கு கிடச்சிது எப்படி தமிழுக்கு எழுத்து வடிவம் வந்த அந்த கதையை வட இந்திய அலுவலர்கள் தலைகீழாக சொன்னார்களோ அதுபோல் இந்தியாவிலுடைய மனித பரவலினுடைய கதையை அவங்க தலைகீழாக சொல்லியிருக்காங்க வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி எழுத்து வரவில்லையோ அதுபோல வட இந்தியா வழியாக தமிழ்நாட்டுக்கு ஆதி மனிதனான ஹோமோசேப்பியன்ஸும் வரவில்லை இந்த கூற்றை முன்வைக்கக்கூடியவர்களிடம் இதுவரைக்கும் ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஆக இதுவரைக்கும் நம்ம பார்த்த பல்வேறு ஆதாரங்களின்படி ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் அப்படிங்கிறது ஒரு கற்பனையான கோட்பாடு ஆதாரமற்ற கோட்பாடு தமிழர்களுக்கு அல்லது இந்தியாவின் பூர்வ எதிரான கோட்பாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வந்தேரிகள் தான் இந்தியாவுக்குன்னு பூர்வக்கூடிய மக்களே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் வட இந்திய ஆய்வாளர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்ங்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டாங்க அந்த கோட்பாட்டை தமிழர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைங்கிறதெல்லாம் நம்ம வரைக்கும் பார்த்தோம் அப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல்ங்கிறது இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு ஆதாரமற்ற கோட்பாடு தான் அப்போ அந்த கோட்பாட்டை நம்ம ஏற்றுக்க வேண்டாம் அப்போ ஆதி மனிதர்கள் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த இடத்துலேருந்து உருவாகி பரவுனாங்க அதற்கு என்ன ஆதாரம் கிடச்சிருக்குன்ற ஒரு கேள்வி வருது இந்த கேள்விக்கான விடை தான் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் கிடச்சிது மிக மிக முக்கியமான பகுதி தமிழகம் எப்படி உலகத்துக்கு வந்து மனித இனத்தை கொடுத்தது என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அடுத்த நிறைவு பகுதியாக வருது எல்லாரும் வந்து தவற விட்டுறாமல் பார்த்துருங்க அடுத்த பகுதியில் சந்திப்போம்